தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் உள்ள சூழல் தொடர்பாக இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து படைகள் அனுப்பப்படாது என்று தூதரகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மை அல்ல என்றும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். இலங்கையில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவிலிருந்து படைகளை அனுப்புவதாக பல்வேறு ஊடகங்களில் வெளியான செய்தியானது முற்றிலும் உண்மை இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவானது இலங்கையினுடைய அங்கே நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சி வன்முறை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை கண்காணித்து வருவதாகவும் நிச்சயமாக ஒரு நெருக்கடியான சமயத்தில் இலங்கைக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த நிலையில் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை யாரும் நம்பக்கூடாது, நம்ப வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்திய தூதரகமானது தற்பொழுது அனைவருக்கும் கோரிக்கையாக வைத்திருக்கிறது. இது போன்ற தவறான செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்கள் அங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து எந்த ஒரு படைகளும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை எனவும் இதில் இந்தியா தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகள் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எதிரானவை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது இலங்கையில் உள்ள இந்திய தூதரகமானது விளக்கம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே மிக முக்கியமாக நேற்று பல்வேறு அதாவது இலங்கையினுடைய அரசாங்க தலைவர்களுடைய பல்வேறு குடும்பங்கள் இந்தியாவிற்கு வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் தந்து வருகிறது என்ற ஒரு செய்தியையும் நேற்று மறுத்திருந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது முறையாக தற்பொழுது இந்த ஒரு விளக்கத்தை இந்திய தூதரகமானது வழங்கியிருக்கிறது. கொழும்பியில் உள்ள இந்திய தூதரகமானது இந்த ஒரு விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து எந்த ஒரு படைகளும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை எனவும் அந்த செய்திகளை இது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அரசாங்க நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அதில் இலங்கையினுடைய தனித்துவம் மற்றும் குடியரசுக்கு இந்தியாவானது துணை நிற்கும் என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது இந்திய தூதரகமானது மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.